சமூகத்திற்காக வந்த கூட்டம் அல்ல, நம்முடைய சமூகத்திற்காக வந்த கூட்டம். எங்களுக்கும் கூட்டம் கூட்ட தெரியும், ஆனால் நாங்கள் கூட்டம் கூட்டவில்லை. இது 4 நாட்களுக்கு முன்புதான் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் மத்திய அரசு, பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை நம்முடைய சட்டத்திற்கு வழங்கியதற்கு முதலில் இந்த கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த பொதுப்பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டை தமிழகத்திலே விரைவாக தேர்தல் தேதி அறிவிற்கு முன்பு நம்முடைய தமிழகத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து வரும் சேலம் மண்ணின் மைந்தர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த பொதுப்பிரிவுகளுக்கான இடஒதுக்கீட்டை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு பதிவு செய்துள்ள திமுகவிற்கு இந்த நேரத்தில் நாங்கள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 10% பொதுப்பிரிவுக்கான இடஒதுக்கீட்டை தமிழக பாரதிய ஜனதாவுடைய தலைவர் திரு எல் முருகன் அவர்கள் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு வலியுறுத்திக் கொள்கின்றோம். மேலும் இந்த கூட்டமைப்பு சார்பிலே தமிழகத்தினுடைய பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களையும் சந்திக்கின்றோம், ராமதாஸ் அவர்களையும் சந்திக்கின்றோம், பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து இந்த எங்களுடைய பொதுப்பிரிவிற்கான இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டி அனைத்து தலைவர்களையும் சந்தித்து இந்த நடைமுறைக்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலே சிறப்பாக ஆட்சி செய்து வரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளாக இந்த இடத்திலே வைக்கின்றோம். விரைவிலே இதை நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம், வலியுறுத்தியும் சொல்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒதுக்கணும்னு சொல்லி மாநில அரசுக்கு பரிந்துரை செய்து காலம் நிறைவேறி முடிஞ்சாச்சு. ஆனால் தமிழக அரசு தொட்டிலை மாட்டிக்கொண்டு பிள்ளையும் கிள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை செய்து கொண்டிருக்கின்றது. வருங்கால சட்டமன்ற நிகழ்கால 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்கு வங்கிகளை அதிகாரம் படைத்து அரியணைக்கு போகணும்னா முற்படுத்தப்பட்டோர் மக்கள் 1.5 கோடி மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 1.5 கோடி மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்தால்தான் நீங்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று அதிகாரம் படைத்த அரியணையில் மீண்டும் முதலமைச்சராக இருக்க முடியும். அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குன்ற பொழுது இந்த முற்படுத்தப்பட்டோர் மக்களுக்காக மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள 10% இடஒதுக்கீட்டினை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு இவர்களுக்கு ஒதுக்கினால்தான் இவங்க வருங்காலத்திலேயோ இல்லை நிகழ்காலத்திலிருந்து வருங்காலத்தை நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைகள் வந்து நிர்வாண கோலத்தை விலக்கி உடையணிந்து மானத்தோடு தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு சகஜ நிலையை உருவாக்கி கொடுக்கணுங்கிறது தான் இந்த எதிர்பார்ப்போடு இந்த சூழ்நிலையில் இதை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்தே நீக்கிடுங்கன்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையும் நீங்கள் செய்கிறது கிடையாது, இதையும் செய்கிறது கிடையாது, எதையுமே செய்கிறது கிடையாது. ஆனால் அலங்கார வார்த்தை சிங்கார வார்த்தைகள் அரசியல்வாதி, நீங்கள் அரசியல்வாதிகள் தான், அரியணை ஏறுவதற்காக நீங்கள் அலங்கார வார்த்தை சிங்கார வார்த்தைகள் பேசி எல்லா மக்களையும் மதிமயக்கி வாக்குகளை அறுவடை செய்து மீண்டும் அரியணை ஏறலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அலங்கார வார்த்தைக்கும் சிங்கார வார்த்தைகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முற்படுத்தப்பட்டோர் சமுதாயம் செவிசாய்க்கப் போவதில்லை. நீங்கள் சிறதன்மையுடன் தேர்தலுக்கு முன்பாக அதை அறிக்கையாக விட்டு ஏமாற்றுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளிகளோ கோமாளிகளோ அல்ல. உண்மையான அறிக்கை இல்லை, வெள்ளை அறிக்கையாகவே வெளியிட்டு முற்படுத்தப்பட்டோருக்கான மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள அந்த 10% ஒதுக்கீடை நாங்கள் உறுதி செய்கின்றோம் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அறிவு எனும் ஆயுதம் ஏந்தி போராடி கொண்டிருக்கின்றோம் நாங்கள், எங்களுக்கும் ஆயுதம் ஏந்தி போராட தெரியும். வடக்கை பட்டேல் இனத்தவரும் ஜாட் இனத்தவரும் தண்டவாளங்களையும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்து ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய சூழலை செய்யக்கூடிய அவர்களுக்கு இருக்கின்ற அதே நிகழ்வுகளை எங்களுக்கும் அரங்கேற்றம் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது தமிழகத்தில் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மிகவும் நிதானம் பிரதானம் என்கின்ற அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நிதானம் பிரதானத்தின் அடிப்படையில் செலவிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிகபட்சமாக நீங்கள் தேவேந்திர குல மக்களுக்கு 1 மாத கால அவகாசம் கொடுத்தீர்கள், சொன்ன சொல்லை மீறிவிட்டீர்கள். அதுபோன்று மத்திய அரசு கொடுத்த இந்த 10% இந்த இடஒதுக்கீட்டினை உட்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டினை அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக வெளியிடவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் வித்தியாசமாகவும் நூதனமாகவும்
தனித்துவமாகவும் உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்திரதன்மையான தலைவர் திரு ராமநாதன் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி பயணத்தை மேற்கொள்ளுவார். இப்பொழுது மனித சக்தியில் குறைவாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். உலகத்தில் தகவல் தொழில்நுட்பம் மிக அருமையாக இந்த ஒளி ஒளி பதிவு மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முற்படுத்தப்பட்டோருக்கு கவனத்திற்கு இந்த ஒளி ஒளிப்பதிவு சென்று கொண்டிருக்கும். இங்கே வருகை தந்துள்ள உளவு பிரிவினர் குறிப்பிடுத்து அவர்களுடைய கவனத்துக்கு மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். வழக்கம்போல் இவர்கள் வள்ளுவர் ஓட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் பெயரளவுக்கு நடத்திவிட்டு செல்லக்கூடிய நபர்கள் என்று நினைத்துவிட வேண்டாம். வானளாவிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. அரசை கட்சியாக சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய நீதியை நிலைநாட்ட முடியும். இருந்த போதிலும் நீங்கள் அத்துணை பிரச்சனைகளுக்கும் செவிசாய்க்கக்கூடிய ஒரு சிறந்த முதலமைச்சர் என்கின்ற அடிப்படையில் இந்த வள்ளுவர் கோட்டத்திலிருந்து உங்கள் செவிக்கு இந்த விருந்தை நாங்கள் படைக்கின்றோம். அதனை நீங்கள் உள்வாங்கி உட்படுத்தப்பட்ட மக்களுக்கான அத்துணை நல்ல விஷயங்களையும் இந்த இடஒதுக்கீட்டினை வாரி வழங்க வேண்டும். அப்படி நீங்கள் வாரி வழங்குவீர்களே ஆனால் இந்த முற்படுத்தப்பட்ட சமுதாயம் உங்களுக்கு 1.5 கோடி வாக்குகளை செலுத்தி மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அரியணையில் அமர்த்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நீங்க என்ன அடிக்கிறீங்க? முதல் தடவை அடிக்கும் போது நான் பொறுமையா இருக்கலாம், ரெண்டாவது தடவை அடிக்கும் போது பொறுமையா இருக்கலாம், மூணாவது தடவை அடிக்கும் போது என்ன பொறுமையா இருக்கலாம், நாலாவது தடவையும் அடிப்பீங்க, அஞ்சாவது தடவையும் அடிப்பீங்க, என்னை அடிச்சுட்டே இருப்பீங்க அப்படிங்கும் போது நான் பொறுமையாவே இருக்கணும்ன்றது எதிர்பார்க்கறது என்ன தர்மம்? அது என்ன அறம்? அது என்ன நியாயம்? இது அப்படித்தான் நிகழ்ந்திருக்கு. இது சரியா தப்பாங்கிற வாதத்துக்கே இடம் இல்லாம